இந்த உலகிலேயே எவ்வளவு பெரிய விஞ்ஞானமும் தோற்றுப்போன நவபாஷான சிலையை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நவபாஷான சிலையை செய்வதற்கு 18 சித்தர்கள் சேர்ந்து ஒன்று கூடி தவம் செய்து அருள் பெற்ற இடம்தான் இந்த சடையாண்டி ஊற்று. சடையாண்டி ஊத்து. இந்த கோயிலோ இந்த சிலையோ எந்த சமாச்சாரமும் இங்க கிடையாது. சரிங்க. ஆனா இதுல ஒரு பழமொழி இருக்கு. சொல்லுங்க. என்ன பழமொழிங்க? ஒரு பழமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சடையாண்டியும் ஒரு பசுவும் போய் இதுக்குள்ள போய் மறைஞ்ச மாதிரி. சடையாண்டியும் ஒரு பசுவும் இதுக்குள்ள போய் மறைஞ்ச மாதிரி. சரி. அதுல வந்து அந்த காமதேவனுடைய அந்த மடிக்காம்பு இருக்கு. சொல்லுங்க. உருவம் கொடுத்து பண்ணிட்டாங்க. இப்ப இந்த காமதேனு இல்ல, அதே மாதிரி இயற்கையில இந்த இதுல இருந்து பார்த்தா இப்ப கூட பாருங்க, இப்ப கூட மடி காம்புல இருந்து அதுல தண்ணி வருங்க. ஆனா தண்ணி கம்மியா இருக்கும் போது தெரியுங்க. இன்னும் பாக்கலாம், இன்னும் குமிச்சு பார்த்தா பாக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்க, மடியில இருந்து தண்ணி வரும் இல்லைங்க. இன்னும் பார்த்தா பாக்கலாம். இப்ப இந்த உள்ள இந்த சந்து இருக்குதுல்ல, மாடு அப்படியே மண்டிகால் போட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ஆனா வந்து எப்படி பாக்கணும்னு கேட்டால சூட் பண்ண முடியாதுங்க. இப்ப பண்ண முடியாது, அவ்வளவு தூரம் போகாது. இதை வந்து தண்ணி காதல மோதற அளவுக்கு வச்சு பாக்கணும். தண்ணி குமிஞ்சு இப்படி பாக்கெட்ல இருக்கிறதுல எடுத்துட்டு தண்ணி காதல மோதற அளவுக்கு வச்சு பாத்தீங்கன்னா காம்புல இருந்து தண்ணி வரும். தண்ணி வரும். மடி காம்பு இருக்கு. மடி பாத்துருக்கோம். மடி காம்பு மடி எப்படி காம்பு இருந்தா தண்ணி வருது. ஓ, என்னுடைய சிறப்பு இங்கதான். இங்கதான் இந்த ஊத்து தான் சிறப்பு. இந்த ஊத்து தான் சிறப்பு. சடையாண்டி ஊற்று. அப்ப நீங்க பூ போட்டு பாக்குறது, பூ போட்டு பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து அந்த இடத்துல இருந்து ஒரு பூவை போட்டோம்னா அந்த தண்ணி வர வாக்குலயே வந்துருச்சுனா நேரம் அப்புறம் இந்த தண்ணியில சஞ்சி தீர்த்த சஞ்சீவிங்கிறது ஒரு அடையாளம் இருக்கு. சஞ்சீவ மலைங்கிறதுக்கு இந்த ஊத்தல் மட்டும் ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? அடையாளம்னா இந்த தண்ணி எடுத்துட்டு போய் நம்ம போத சமாச்சாரத்துக்கு போத போட்டோம், போத சமாச்சாரம் சாராயங்கிற காய்ச்சனா வச்சுக்க, அதுல எதுவுமே வராது. எந்த மாதிரியும் வராது. இந்த இடத்துக்கு வந்து சாராயமே காய்ச்சினால இந்த தண்ணியில போதையா. அதே மாதிரி ஏகப்பட்ட அளவுக்கு குடிச்சிட்டு மேல வந்துட்டாங்கன்னா தெரிஞ்சிடும், உங்களும் தெளிஞ்சு போயிடும். சாராயம் வந்து காய்ச்சனாவோ அந்த தண்ணில போதை ஏறாது. இந்த கஞ்சமலை சாராயம் பேர் போனது. இந்த ஊத்துல மட்டும் நீங்க தண்ணியில வந்து கொண்டுட்டு போனா கூட அந்த சாராயத்தினுடைய பானையில சாராயம் கொண்டு போகும்போது இது கிராஸ் பண்ணிட்டே அந்த தண்ணியை மாறிடுறது, சாராயம் இருக்காது. அவங்களுடைய மனசா உருகி இங்க வந்து அவங்க ஒரு வேண்டுதல் வச்சு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு போனாலும் விஷயங்கள் நடக்கும். ஆனா இதுல என்ன சிறப்பு? இது இந்த தீர்த்தத்துல குளிக்கிறது சிறப்பு. குறிப்பிட்ட தூரத்துக்கு கீழே இறங்கிடும். ரோட்டுக்கு போவாது. ரோட்டுக்கு போவாது. நீ விடிய விடிய மழை பெய்ஞ்சாலும் சரியா? சரிங்க. மழை தண்ணி ரோட்ல போயிட்டே தானே தவிர, மலையில இருக்கிற இறங்குற ஓடையில இருக்கிற தண்ணி வெளியே போனது சரித்திரமே கிடையாது. குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இறங்கிடும். வெளியாது.